Good morning, children. How are you today? I hope that you are doing well. Do you all have friends? உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? Very good. As we all have friends, the farmer is also having a friend. நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி விவசாயிக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியுமா? வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. மண்புழு, ஏர்த் வார்ம் தான் அவருடைய ஃப்ரெண்ட். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட், தி ஏர்த் வார்ம். இன்றைக்கி நாம் உழவனின் நண்பனை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம அதை பார்க்குறதுக்கு முந்தி நம்ம லிட்டில் ஜோ ஏதோ ஒரு பாட்டு பாடணும்னு விரும்புகிறார். கேப்போமா? பிஃபோர் வி ப்ரொசீட் இன் டு த போம், ஆர் ஃப்ரெண்ட் லிட்டில் ஜோ வாண்ட்ஸ் டு சிங் அ சாங். ஷால் வி லிசன் டு ஹிம்? Often seen as fail, but gives a soil good health to reward a farmer with wealth. Often seen as fail, but gives a soil good health to reward a farmer with wealth. Plows the soil before farmer, use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. Plows the soil before farmer, use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. Shy to show his looks, toils often on fishing hooks to give the fishes something to cook. Shy to show his looks, toils often on fishing hooks to give the fisher something to cook. Be humble like a worm, think no one to harm, you will be free to spread your charm. Be humble like a worm, think no one to harm, you will be free to spread your charm. என்ன, லிட்டில் ஜோ பாடின பாட்டு பிடிச்சிருந்ததா? நம்ம லிட்டில் ஜோ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டை பற்றி தான் பாடினார். ஆர் லிட்டில் ஜோ சாங் த சாங் அபவுட் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். இப்போது நம்ம அதை ஒரு தடவை வாசித்து பார்ப்போமா? எல்லோரும் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 109வது பக்கத்தில் இருக்குது. Kindly turn to page 109 in your textbook. Farmer's friend. Often seen as filth, but gives the soil good health to reward the farmer with wealth. Plows the soil before farmer, use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. Shy to show his looks, toils often on fishing hooks to give the fisher something to cook. Be humble like a worm, think no one to harm, you will be free to spread your charm. வாசி பார்த்தீங்களா? இப்போ அதில் இருக்கக்கூடிய புதிய வார்த்தைகள் என்னன்னு பார்ப்போமா? ஷால் வி லுக் ஆன் ஃபார் த நியூ வேர்ட்ஸ்? ஃபில்த், இட் மீன்ஸ் டர்ட், அக்லி. ஃபில்த் அப்படின்னு சொன்னால்
அழுக்காவும் அசிங்கமாகவும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ளவுஸ் டில்ஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது உழவர் உழுகிறாங்க இல்லையா அதை தான் அப்படி சொல்கிறோம். ஹம்பிள் அப்படின்னு சொன்னால் பணிவான, நாட் பீயிங் ப்ரவுட் அப்படின்னு அர்த்தம். டாயில்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒர்க்கிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட், கஷ்டப்பட்டு உழைக்கிறதுன்னு அர்த்தம். ஹார்ம் அப்படின்னா துன்புறுத்துறது, மேக்கிங் ஃபிசிக்கல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த பாடத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போமா. ஆஃபன் சீன் அஸ் ஃபில்த், நம்ம வந்து அதிகப்படியான நேரங்களில் இவரை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அழுக்காகவும் அசிங்கமாகவும் தான் பார்க்குறோம். ஆனால் பட் கிவ்ஸ் த சாயில் குட் ஹெல்த், அந்த மண்ணுக்கு நல்ல உரமாக உரத்தை இவர் கொடுக்குறார். எதுக்கு கொடுக்குறாரு, டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த், விவசாயிக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கறதுக்காக அவர் அப்படி கொடுக்குறார். ப்ளவுஸ் த சாயில் பிஃபோர் ஃபார்மர், விவசாயி போய் நிலத்தை உழுகிறதுக்கு முந்தையே இவர் உழுதுறார். அப்படிப்பட்ட நல்லவரை யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ் டு ஹார்ம் ஹர், கெமிக்கல் அதாவது ரசாயன உரங்களை போட்டு இவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, துன்புறுத்திடக்கூடாது, அவரை அழிச்சிடக்கூடாது, இன்ஜோர் பண்ணிடக்கூடாது. ப்ளீஸ் ப்ரைஸ் ஆர் மதர்லேண்ட்ஸ் ஆமர், ஆமர்னா என்ன, கேடயம், ஒரு ஷீல்டு, சரியா? ஆம், நம்முடைய பூமி தாயுடைய கேடயம் இருக்கு இல்லையா அதை நம்ம வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ், இவர் என்ன செய்ய மாட்டார், வெளியில் வந்து எட்டி பார்க்க மாட்டார், வெக்கப்பட்டு தான் பார்ப்பார். டாயில்ஸ் ஆஃபன் ஆன் ஃபிஷிங் ஹுக்ஸ், தூண்டில் முள்ளில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார். எதுக்கு, டு கிவ் த ஃபிஷ்ஷர் சம்திங் டு குக், மீன் பிடிக்கிறவர் இருக்கிறார் இல்லையா அவருக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு கொடுக்கறதுக்காக தன்னையே கொடுத்து அவர் மீனை பிடிச்சி தர்றார். பி ஹம்பிள் லைக் அ வார்ம், இந்த மண்புழு மாதிரி நீங்கள் தாழ்ச்சியோடு இருங்க. திங்க் நோ ஒன் டு ஹார்ம், யாரையுமே துன்புறுத்தணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. யூ வில் பி ஃப்ரீ டு ஸ்ப்ரெட் யுவர் சார்ம், நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறதா இதில் என்ன செஞ்சுருக்கு சொல்லியிருக்குது, சரியா? இதில் என்னென்னதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. என்னதெல்லாம், ஃபில்த் ஹெல்த் வெல்த், ஃபார்மர் ஹாம் ஹ ஆம, லுக்ஸ் ஹுக்ஸ் வாம் ஹாம் சாம், இப்படி இதில் நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் என்ன செய்யுது நமக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இப்போ திரும்ப ஒரு தடவை இந்த பாட்டை லிட்டில் ஜோ கூட சேர்ந்து நீங்களும் ராகமா பாடுறீங்களா? Often seen as fill, but gives the soil good health to reward the farmer with wealth. Often seen as fill, but gives the soil good health to reward the farmer with wealth. Plough the soil before farmer, use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. Plough the soil before farmer, use not the chemicals to harm her. Please praise our motherland's armor. Try to show his looks, toils often on fishing hooks, to give the fishes something to cook. Try to show his looks, toils often on fishing hooks, to give the fishes something to cook. Be humble like a worm, think no one to harm, you will be free to spread your charm. Be humble like a worm, think no one to harm,
you will be free to spread your charm.